சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சமூகத்திற்கு சிறந்த சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்தார். சுதந்திர தின விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அப்போது தகைசால் தமிழர் விருதுடன் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாயுடன் 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நல்லக்கண்ணு வழங்கினார். விருது பணமான 10 லட்சத்துடன் விருதாளர் திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய நிதியாக 5000 சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குகிறார்கள். அடுத்ததாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அது தனி விஷயம், பிறகு நிதிங்கிற முறையில் அதுவும் மற்ற பணமும் சேர்ந்து தொடர்ந்து அப்துல் கலாம் விருது முனைவர் என்ஜாசி முத்துவிற்கும், கல்பனா சாவ்லா விருது நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த எழிலரசிக்கும், உங்கள் தொகுதியில் முதல்வர் விருதை துணை ஆட்சியர் லட்சுமி பிரியாவுக்கும் முதலமைச்சர் வழங்கினார். நான் ஒரு இயேசு சபை துறவி, தற்பொழுது புனித சவியரையார் கல்லூரி பாளையங்கோட்டையில் வேலை பார்க்கிறேன். இதுவரை நான் செய்த ஆய்வுக்காகவும் ஆய்வு கட்டுரைகளுக்காகவும் ஆய்வு சார்ந்த புத்தகங்களுக்காகவும் தமிழக அரசு இதை இந்த விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு. இது வந்து மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மாணவர்கள் சிறப்பாக இந்த விஞ்ஞானத்துறையில் ஈடுபட்டு இன்னும் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் விரும்புகிறேன். குளத்தில் முதல்ல ஒரு பையன் விளையாட்டுத்தனமாக காலை வைக்கும்போது உள்ளே வழுக்கி விழுந்துட்டாங்க. அவங்கள பிடிக்க இன்னொரு பையன் காலை வச்சு அவங்களும் உள்ளே விழுந்துட்டாங்க. நான் உடனே ஓடி போய் நான் மேலேருந்து தூக்குறதுக்கு முயற்சி பண்ண என்னால் முடியலை. நான் குளத்தில் உள்ளே இறங்கும்போது நானும் வழுக்கி உள்ளே விழுந்துட்டேன். ஏன்னா குளம் முழுவதுமாக பாசியாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் முதல்ல விழுந்த பையன், நான் விழுந்த உடனே முதல்ல விழுந்த பையன் வந்து உடம்பு முழுவதுமாவே உள்ளே போயிடுச்சு, தலை மட்டும் தெரிஞ்சுது. அந்த பையனை முதல்ல தூக்கி கையில் பிடிச்சிட்டான். அடுத்தது ரெண்டாவது பையனையும் தூக்கி பிடிச்சிட்டு ரெண்டு பேரையுமே ரெண்டு கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களை பத்திரமா காப்பாத்திட்டாங்க. எனக்கு கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கினர். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புக்கான விருது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கும், நீர்நிலைகளை மீட்டு புனரமைத்தல் விருது சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். சிறந்த மருத்துவருக்கான விருது உதகை ஜெய கணேஷ் மூர்த்திக்கும், சிறந்த நிறுவனத்திற்கான விருது ரெனேசான்ஸ் அறக்கட்டளைக்கும், சிறந்த சமூக பணியாளர் விருது அமுத சாந்திக்கும் முதலமைச்சர் வழங்கினார். சிறந்த தனியார் நிறுவனத்திற்கான விருது ரீஹாப் சென்டருக்கும், சிறந்த கூட்டுறவு வங்கிக்கான விருது திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் வழங்கினர். சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது வானவில் அறக்கட்டளைக்கும், சிறந்த சமூக சேவகர் விருது பங்கஜம் என்பவருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர் விருதை சேலம் மாநகராட்சிக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் குடியாத்தம் தென்காசி ஆகிய நகராட்சிகளுக்கும் வழங்கினர். சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சிக்கு வழங்கி கௌரவித்தார். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதை ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் விஜயகுமாருக்கும், நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஆஷிக், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த், நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி ஆகியோருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். யுக்ரைன் ரஷ்யா வாரில் யுக்ரைனில் இருக்க நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர் பதற்றத்தில் இருக்கும்போது அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரதுக்கான தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் நம்ம இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாம் முன்னாள் மாணவர். அதன் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2014 வாரில் இருந்ததுனால அந்த மாணவர்கள் வந்து பெற்றோர்களோட எங்களுடைய அந்த ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு நானும் வந்து இந்த அவங்களுடைய மீட்பு பணியில் ஈடுபட்டேன். அப்போது எல்லா மாணவர்களும் வந்து அடைஞ்ச கட்டத்தில் கடைசியாக இருந்த 35 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்து நிலையில் கார்கோவில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியை வந்து தமிழக அரசு மூலமாக 14 லட்சம் ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எங்களுடைய முன்னாள் தெரிஞ்ச மாணவர் ஒருத்தருடைய அங்கே இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி தமிழக மாணவர்களை தமிழக அரசுடைய செலவு செய்து வர வைக்கிறதுக்கு நான் வந்து உறுதுணையாக இருந்தேன். அதனால் இந்த அவார்டு தெரிவித்ததா எனக்கு வந்து அளித்ததாக நம்ம தமிழக அரசு தெரிவித்தாங்க.
குரவப்பிளம்ங்கிற ஊரில் அறிவர் பாரம்பரிய விதை வங்கி சார்பாக பாரம்பரிய நெல் ரகங்கள் 1250 இந்திய அளவிலான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் செய்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஸ்டேட் யூத் அவார்டு, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு பெண்கள் பிரிவில் என்னை செலக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு ஐயாவின் திருக்கரங்களால் எனக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய அளவில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த விருதானது பெண்களுக்கான முன்னேற்றம் மட்டுமல்லாமல் விவசாயத்தில் இன்னும் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டேட் யூத் அவார்ட்ஸ் உறுப்பினர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீவசாந்தி அறக்கட்டளை என்ற பெயரில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் என மூன்று மத நண்பர்களும் இணைந்து கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம் போன்ற பகுதிகளிலே உறவினர்களால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற சடலங்களை எடுத்து நல்லடக்கம் செய்வதுதான் எங்களுடைய பணி. இதுவரை 12,000 மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களை நல்லடக்கம் செய்துள்ளோம். தமிழக முதல்வர் கையால் இந்த அவார்டு வாங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.